அனைவருக்கும் வணக்கம். சிவோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பெண்களுக்கான ஒரு சிறப்பு பதிவு தானுங்க. அதாவது இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த செயல்களையெல்லாம் செய்தால் கண்டிப்பாக குடும்பத்தில் முன்னேற்றம் என்பது எப்பொழுதுமே இருக்கும், நல்ல ஒரு செல்வ செழிப்பும் இருக்குங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வீட்டின் முன்னேற்றம் என்பது அந்த வீட்டின் பெண் கையில் தாங்க இருக்குது. அதாவது அந்த வீட்டின் குடும்பத் தலைவியின் கையில்தான் அந்த வீட்டின் முன்னேற்றம் என்பது இருக்குது. அந்த வீட்டில் ஒரு ஆண் சம்பாதித்தாலும் சரி, இல்லை பெண் சம்பாதித்தாலும் சரி, யார் இருவரில் யார் சம்பாதித்தாலும் அந்த வீட்டின் முன்னேற்றமானது ஒரு பெண்ணுடைய கையில்தான் இருக்கிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பெண்கள் ஒரு சில விஷயங்களை இரவு நேரங்களில் செய்வதன் மூலமும் கடைபிடிப்பதன் மூலமும் அவர்களுடைய வாழ்க்கையானது மேலும் முன்னேற்ற பாதைக்கு தானுங்க செல்லும். அவர்களுடைய குடும்பமும் ஒரு நல்ல ஒரு நிலைமை, அதாவது ஒரு நல்ல செல்வ செழிப்பு மிக்க நிலைமைக்கு வந்து மாறிவிடுங்க. அப்படிப்பட்ட செயல்கள் என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாங்க. முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், இரவு நேரங்களில் நாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமாக எல்லா பாத்திரங்களையும் சுத்தமாக கழுவி கமுத்திடக்கூடாதுங்க. அதாவது ஒரு பிடி சாதமாவது எடுத்து ஒரு பவுல்லையோ அல்லது ஒரு கிண்ணத்துலேயோ போட்டு அதை ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க. அதுக்கடுத்தது சிலர்லாம் வந்து சமையற்கட்டில் இருக்க எல்லா அந்த தண்ணி வைக்கிற பாத்திரத்தை வந்து எல்லாத்தையுமே கழுவி கமுத்திடுவாங்க. அந்த மாதிரியும் செய்யக்கூடாதுங்க. எப்பொழுதுமே சமையல்கட்டில் வந்து ஒரு பாத்திரத்தில் நீர் வந்து நிரப்பி வச்சுட்டே இருக்கணுங்க. அதுதான் மிகவும் நல்லது. மேலும் நீங்கள் வந்து சாதம் இல்லாட்டி நைட் ஏதாவது டிஃபன் செய்வீங்க இல்லையா, இல்லை இட்லி சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று, அதுலேயும் ஒரு இட்லி இல்லாட்டி அரை சப்பாத்தி இந்த மாதிரி எடுத்து ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க, ஒரு கிண்ணத்தில் போட்டு கண்டிப்பாக. அது கூடவே நிறை செம்பு தண்ணி ஒன்று வைங்க. இது எதுக்கு இப்படி வைக்கணும் என்றால், வீட்டு தெய்வங்கள், அதாவது அவங்கவங்க வீட்டு தெய்வங்கள் வந்து இரவு நேரங்களில் வந்து வீடுகளுக்கு வருவார்கள் என்றும் அவர்கள் வந்து பசியோடு இருப்பார்கள். அப்பொழுது அங்கே ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதனால் இந்த மாதிரி உணவை எடுத்து தட்டு போட்டு அது கூடவே ஒரு நிறை செம்பு தண்ணியும் வைப்பது என்பது மிகவும் அவசியங்க. அதே போலவே மற்றொரு கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், இந்த எச்சில் பாத்திரங்கள், அதாவது நம்ம சாப்பிட்டு போட்டு சிங்கில் போடுவோம் இல்லைங்களா, அந்த பாத்திரங்களை வந்து அப்படியே வைக்கக்கூடாதுங்க. அதாவது அது வந்து காயிற அளவுக்கு வைக்கக்கூடாது. அந்த கருகாப்பில் அந்த கடுகு அதெல்லாம் ஒட்டிட்டு அப்படி காஞ்சிட்டு இருக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. சும்மா ஒரு அலசு அலசியாவது வைக்கணுங்க. காலையில் நேரம் எழுந்திரிச்சு தான் நாங்கள் கழுவோம், இல்லை நாங்கள் வந்து வயசானவங்க இருக்கோம் எங்களால் கழுவ முடியாது அப்படின்னு இருந்தாலும் கூட நீங்கள் சும்மா ஒரு அலம்பலம் வீட்டு அதற்கான கூடையில் போட்டு வைங்கள். காலையில் வந்து மெய்டு வந்து கழுவட்டும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் அப்படியே அந்த எச்சில் பாத்திரங்களை காயற அளவுக்கு சிங்கில் போட்டு வைக்கக்கூடாதுங்க. இப்படி இந்த பாத்திரங்களை வந்து கழுவாமல் அப்படி காய விடுவதும் கூட குடும்பத்திற்கு ஒரு வகையில் ஆகாதுங்க. அதனால் இந்த பாத்திரங்களை அப்படியே போட்டு வைக்காமல் நம்ம வந்து ஒரு அலசலாசிட்டு அப்படியே எடுத்து அந்த கூடையில் வச்சுட்டு மறுநாள் கழுவலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. இதற்கடுத்ததாக நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இரண்டாவதாக இந்த நைட் நேரம் சிலர்லாம் வந்து துணிகளை அலசி காய போடுவாங்க. அதாவது வாஷிங் மிஷினில் போட முடியாத துணி, மிக விலை உயர்ந்த துணிகளையெல்லாம் எடுத்து கையில் அலசி காய போடுவாங்க. அந்த மாதிரி போடும்போது அந்த துணியிலிருந்து வரும் நீரானது நம்ம வீடுகளில், அதாவது வெளியில் நீங்கள் காய போடுவீங்க, அங்கே சொட்டிகிட்டு இருக்கக்கூடாதுங்க. இப்படி இந்த துணிகள்லேருந்து நீர் சொட்டுவது போல் இரவு நேரங்களில் நம்ம துணியை வந்து பிழிந்து போட்டோம் என்றால், அதாவது இரவு நேரங்களில் நம்ம துணி அலாசி போட்டோம் என்றால் அது வந்து மிகவும் ஆகாத ஒரு விஷயங்க. இதனால் வறுமை நிலை தான் குடும்பத்திற்கு வரும். எனவே இந்த விஷயத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதாவது இரவு நேரங்களில் இந்த துணியை வந்து அலாசி காய போடுறது. சிலர் வந்து இந்த கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற டவல் அதையும் கூட இரவு நேரங்களில் தாங்க அலாசி காய போடுவாங்க, அதுலேயும் தண்ணீர் சொட்டி கொண்டிருக்கும். சிலர் வந்து அப்படி அந்த ஒரு கிச்சன் ஓரத்துலேயே அதை வந்து காய போடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செயலையும் நீங்கள் செய்யக்கூடாதுங்க. ஏன்னா அதிலிருந்து சொட்டும் தண்ணீரும் கூட அந்த மாதிரி இரவு நேரங்களில் விழுந்து கொண்டு இருக்கக்கூடாது. இதையும் கண்டிப்பாக செய்யாதீங்க. இதனால் நம்முடைய குடும்பத்திற்கான ஏற்படும் முன்னேற்றமானது தடைப்படும். எனவே இந்த விஷயங்களை நம்ம கூடுமானவரை இரவு நேரங்களில் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. அதுபோலவே சிங்க் மற்றும் பாத்ரூமில் இருக்கிற பைப்பை வந்து திறந்து விட்டுட்டு அது ஒழுங்காக மூடாமல் இருந்தால் அதுலேருந்து தண்ணி சொட்டி கொண்டு இருப்பதும் ஆகாதுங்க. ஏன்னா இந்த மாதிரி தண்ணீர் வந்து தொடர்ந்து விழுந்து கொண்டே இருப்பது என்பது
பணம் வந்து கையில் தங்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி பைப்பில் இருந்து தண்ணி வீட்டிலேருந்து கொண்டிருந்தாலும் சரி, இல்லை அந்த உடைகள்லேருந்து தண்ணீர் இரவு நேரங்களில் சொட்டி கொண்டிருப்பதும் ஆகாதுங்க. எனவே கூடுமானவரை இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்ப்பது என்பது மிகவும் நல்லது. மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கோங்க. அதையே எடுத்து ஒரு கண்ணாடி பவுல்லையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பவுலில் போட்டு, இல்லை தேங்காய் சிரட்டை, அதாவது தேங்காய் மூடி இருக்கலைங்க, அதுலேயும் கூட போட்டு உங்கள் படுக்கை அறையில் வைக்கலாம். இப்படி வைப்பதனால் அங்கே இருக்கிற எதிர்மறை சக்திகள், அதாவது நெகட்டிவ் எனர்ஜியானது வெளியேறிவிடும். உங்களுக்கு வந்து எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நிறைந்து காணப்படும். இதனால் கணவன் மனைவிக்கிடையே எந்த விதமான பிரச்சனையும் வராதுங்க. இதனால் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் தான் அதிகரிக்குங்க. மேலும் இந்த உப்பை வந்து நீங்கள் மறுநாள் காலையில் எடுத்து சிங்கில் வந்து போட்டுடலாம். இதை வந்து தினமும் நீங்கள் மாற்றலாம், இல்லாட்டி 2 நாளைக்கு 1 தடவை, இல்லை 3 நாளைக்கு 1 தடவை கூட மாற்றிக்கலாம். மேலும் உங்கள் வீட்டில் வந்து சிறு குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்க தட்டி விட்டுவாங்கன்னு சொன்னால் அவங்க கை கெட்டாத தூரத்தில் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் உப்பை வந்து தினமும் இல்லாட்டி 2 நாளைக்கு 1 தடவை இந்த மாதிரி மாற்றிக்கொண்டே வாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த உப்பை வந்து இப்படி 1 நாளைக்கு 1 தடவையோ இல்லாட்டி 2 நாளைக்கு 1 தடவையோ மாற்றும் பொழுது வேறொரு உப்பை வந்து புதுசாக அங்கே கொண்டே அந்த பவுலில் வச்சுருங்க. இப்படி தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் என்பது எப்பொழுதுமே இருக்கும். 4வதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், பிரியாணி இலை. இதையே வந்து நீங்கள் இரவு நேரங்களில் ஒரு அகல் விளக்கில் வைத்து எரித்து அந்த சாம்பலை நீங்கள் வந்து தண்ணீரில் கரைத்து விட்டாலும் சரி, அல்லது அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து இந்த காற்றில் ஊதி விட்டுடுங்க. இப்படி செய்வதனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதலை மனசில் நினச்சிட்டு அதையே எரித்து இதை வந்து தண்ணீரிலையோ அல்லது காற்றுலேயோ ஊதி விட்டுருங்க. இப்படி செய்வதனால் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் என்பது எப்பொழுதுமே இருக்கும். இதே வந்து ஆண்கள் தான் செய்யணும் இல்லை பெண்கள் தான் செய்யணும் அப்படின்னு இல்லைங்க, யாராவது ஒருத்தங்க வந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரியாணி இலையை வந்து ஏதாவது ஒரு வேண்டுதலை மனதார நினைத்து கொண்டு எரித்து செய்வதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க குடும்பத்திற்கு. 5வதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், அதாவது இந்த விஷயம் வந்து ஒரு மிகவும் சாதாரணமாகத்தான் நமக்கு தெரியும், ஆனால் இந்த விஷயத்தை நம்ம சரியாக செஞ்சோம்னா நம்முடைய குடும்பத்தின் முன்னேற்றம் என்பது எப்பொழுதுமே அதிகமாக தான் இருக்குங்க. அதாவது நம்ம வீட்டில் இருக்கும் அனைவருடைய காலணிகள் வந்து திசை கொன்ற சில வீடுகளில் சிதறி கிடக்கும். அப்படி இந்த பசங்க வந்து வெளியில் போயிட்டு வந்துட்டு அப்படியே வந்து போட்டுட்டு வருவாங்க. அதாவது ஒவ்வொரு காலணியும் ஒவ்வொரு திசையில் கிடக்கும். இந்த மாதிரி காலணிகள் வந்து பரவலாக கிடக்கக்கூடாதுங்க. அதை எடுத்து ஒழுங்காக ஒரு ஓரமாக அடுக்கி வச்சுருக்கணுங்க. அதற்கடுத்ததாக சிலர் வந்து வெளியிலேயே இந்த முரம் துடைப்பம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து காலையில் எந்திரிச்ச உடனே வாசலில் தண்ணீர் தெளிப்பதற்காக போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியும் போட்டு வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா காலையில் நம்முடைய நிலைவாசலை திறந்த உடனே இந்த விஷயங்களை வந்து நம்ம முதல்ல பார்க்கக்கூடாது. எனவே கூடுமானவரை இந்த காலணிகள் முரம் துடைப்பம் போன்றவற்றை நாம் மறைவாக வைத்து பயன்படுத்துவதுதான் மிகவும் நல்லதுங்க. இதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய மிகவும் அவசியமான மற்றும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், நமது வீட்டில் இருக்கும் அனைவருமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய குலதெய்வத்தின் பெயரை வந்து ஒரு 3 முறையோ அல்லது 5 முறையோ உச்சரித்து விட்டு அப்புறம்தாங்க தூங்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய குலத்தை காக்கும் தெய்வமான குலதெய்வம் வந்து நம்முடைய அன்றாட பணிகளை, அதாவது நம்ம அன்றாடம் செய்யும் செயல்களை வந்து எப்பொழுதுமே கண்ணும் கருத்துமாக பார்த்து பாதுகாக்கக்கூடிய தெய்வங்க. அதனால் இந்த மாதிரி குலதெய்வத்தை எண்ணி நம்ம தூங்குவது என்பது மிகவும் அவசியம். மேலும் சிலர் வந்து குலதெய்வ கோவிலிருந்து கொண்டு வந்த திருநீரை வந்து நெற்றியில் வைத்து விட்டு அதுக்கப்புறம் அவங்க குலதெய்வத்தை நினைத்து 3 முறை அந்த குலதெய்வத்தின் பெயரை சொல்லிட்டு தான் தூங்குவாங்க. இந்த செயலை நாம் மட்டும் செய்யாமல் நம்முடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுப்பது என்பது மிகவும் அவசியமான ஒன்றுங்க. இப்படி செய்வதால் நமக்கு ஒரு நிம்மதியான உறக்கமும் மேலும் நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பும் கிடைப்பதை நாம் உணரலாங்க. இதை தவிர இன்னும் பல விஷயங்கள் இருக்குதுங்க. அதாவது இரவு நேரங்களில் குப்பைகளை கொண்டே வாரி வெளியில் கொட்டக்கூடாது. மேலும் வந்து இந்த பால் தயிர் போன்றவற்றை வந்து இரவு நேரங்களில் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குதுங்க. நான் இந்த பதிவில் உங்களுக்கு மிக மிக முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களை மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.